நல்லா இருந்துச்சு ப்ரோ. சீர்சாவே படம் வந்து ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற படம் ப்ரோ. சீர்சா ஸ்டோரிலாம் வந்து கண்டிப்பாக எல்லா கப்பிள்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ரோ. ஓகேவா? ஏன்னா கப்பிள்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். மேபி சில பேர் வந்து பிரேக்கப் ஆகிட்டு போக வாய்ப்பு இருக்கும், அது வந்து ஒருத்தவங்களை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக இப்போ பார்த்தாங்கன்னா நிறையா ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கும் ப்ரோ. சத்யராஜ் அவர் வேற மாதிரி ப்ரோ படத்தில், நாங்கள் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் அவர் இப்படி பண்ணுவாருன்ற மாதிரி நாங்கள் யோசிக்கவே இல்லை. சே, அவர் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் பிளஸ் வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர். நம்மளுக்கு பார்க்கும்போது யாரா அந்த ஆள் இந்த மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. பண்ணா யோகி பாபு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வருவார், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து ஒரு அவங்க மேலே ஒரு வில்லன் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஒரு வில்லன் மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க திடீர்னு. அப்புறம் நம்ம வந்து கடைசியில் சார் இவரே நம்ம தப்பான நினச்சோன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இனிமேல் அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு நல்லா செம்ம என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட சரி ஃபேமிலியோட செம்ம என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷன் சித்தனாலாம் வந்து என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நல்ல எமோஷன் ஆச்சு. மியூசிக் நம்ம குறை சொல்ல முடியாது ப்ரோ. யுவன் வந்து பக்காவாக கொடுத்துருந்தாரு இந்த டைம் வந்து. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் தான் வந்து யுவன் வந்து அவ்வளோவா மார்க்கெட் இல்லை, யாரும் அவ்வளோ பிடிக்கல, யுவன் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த படம் ஒரு நல்ல நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க. அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர் இது பார்க்கல ப்ரோ. நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி நான் வந்து மேபி ஜெயம் ரவியே போட்டிருக்கலாமோ, நான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா செட் ஆகிருந்தோம் அவங்க ரெண்டு பேர் காம்போ. ஸோ அவங்க போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ நான் ஒரு தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு. எங்கேயுமே வந்து சார் என்ன அவன் மோசமாக நடிக்கிறாலும் யோசிக்கவே இல்லை. நான் நல்லா நடிச்சிருந்தாரு. வேறு எதுவும் ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்கு இந்த படத்துக்குள்ள. அவன் ஏதோ அவனோட எக்ஸ் பாய் பெஸ்டி மாதிரி வெட்டணுங்கறா குத்துணுங்கறா பயங்கர கனெக்டிங்கா இருக்கு ப்ரோ. நானே எந்திரிச்சு கத்துறேன் ப்ரோ. அவனெல்லாம் பயங்கரமா என்ன ப்ரோ ஹீரோ ஆக்டிங்லாம் பயங்கரம் ப்ரோ. அது ஆக்டிங் மாதிரிலாம் தெரியல, சூப்பராக இருக்குது. இவங்க எல்லாருமே அதான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இவர் ஒன்று சொல்கிறாரில்ல. இங்கே இருக்கிற நீங்கள் யாரை கேட்டாலுமே படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன குறை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு எந்த மாதிரி குறை எதுவுமே தெரியல ப்ரோ. ப்ரோ எல்லாருக்குமே எக்ஸ் இருக்குது சிஸ்டர், நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு எல்லோரும் பார்க்குற எல்லாருக்குமே இருக்குது நேச்சுரலாக. ஸோ நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் இனிமேட்டு நம்ம எப்படி வந்து ஒருத்தங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணோம் பழகணும் நம்மணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாமே வந்து தப்பாக பார்க்குறோம், எல்லாரையுமே தப்பாக பார்க்குறோம். ஒருத்தன் பேசுகிறனாலே அவனை தப்பானவனாக பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்மளா எல்லாருமே இருக்காங்க. அதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு எமோஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா என் லைஃப்பில் இது நடந்திருக்கு. நான் வந்து ஒரு பிரச்சனையில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே திட்டிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம போய் கனெக்ட் ஆகிறோம். அந்த அப்படியே அந்த சீன் வந்து இங்கே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருக்கும் அது ஒரு சூப்பராக இருக்குது சிஸ்டர். லவ் மட்டும் இல்லை சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வு ஃபேமிலி பாண்டிங்கு சிஸ்டரு ஒரு நியூஸ் கூட கடைசியில் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர், எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்கோம். படம் சூப்பர் ப்ரோ, தயவு செஞ்சு எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன்னா இப்போ என்னால் வந்து ஒரு சில பேரை தான் பார்த்து படம் பாருங்கன்னு சொல்ல முடியும். உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தான் இப்போ எல்லார்டையும் கனெக்ட் பண்ண முடியும். அவருக்கு வைக்கலாம் அந்த பேனர். தயவு இங்கே பாருங்க, ஒரு பேனர் கூட இல்லைக்கா. எனக்கு மனசாச்சே இல்லை. பிரின்ஸ் படம் ஓடலக்கா, அதுக்கு இவ்வளோ பெரிய பேனர் வச்சிருக்காங்க. இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கா, சத்தியமாக பேனரே இல்லை. ரொம்ப ப்ரோ கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கா கப்பிள்ஸோட பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகும். இன்னும் உங்களுக்கு பயங்கரமான ஃபன் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. சூப்பரா இருந்தது நான் படம், தரமான இதுனா அப்படியே லவ் லவ் வந்து இப்போ அவர் வந்து லவ் கான்செப்ட்ல போயிருக்காரு, பயங்கரமா இருக்காரு. கௌசம் வாசுதேவன்லாம் அச்சு தூக்கிட்டாரு அவரு. அந்த மாதிரி இருந்தது படம், சூப்பரா இருந்தது படம். சாங்ஸ்லாம் உள்ள நாங்கள் பார்க்கல, ஆனால் படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆனால் ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருந்தது, ரெண்டு பாட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் ஒரு சிச்சுவேஷன் பாடிருக்காருன்னு நினைக்கிறேன், அது சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. ஹீரோ ஆக்டிங் தரம் ப்ரோ. அவர் வேறு யாரா நச்சிருந்தா படம் ஓகே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருந்தது, அவர் கரெக்டாக அது ஏற்ற மாதிரி நச்சிருக்காரு. லேகே இருக்காது ப்ரோ. ஒரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நீங்கள் போனீங்க சரி கெத்தாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓகே இருக்கும். நிறைய படம் பார்த்துன்னு இருப்பீங்க.
நானே நினைச்சேன் செகண்ட் ஹாஃப் மொக்கையா இருக்கும் போல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேல பயங்கரமா இருக்கு, கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமா முடிச்சிருக்காங்க ப்ரோ. காமெடி காமெடி சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் காமெடியா இதுவாக போயிட்டு இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே சென்டிமெண்ட் கண்ணெல்லாம் கலையிடும் உங்களுக்கு. லாஸ்ட் சீன் ஒரு 30 minutes சாங் டான்ஸா? டான்ஸ்ல அவ்வளோ இல்லை ப்ரோ, டான்ஸ்ல இருக்காது அவ்வளோலாம் இல்லை, ஆனால் சூப்பரா இதெல்லாம் இது பண்ணிருக்காரு, நடிச்சிருக்காரு சூப்பரா. ஃபேமிலியா பார்க்கலாம், லவ்வர்ஸ் கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ, அந்த மாதிரி லவ்வர்ஸ் காண படம் தான். படம் நல்லா தான் போச்சு படம். அந்த லவ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அவங்க யாரும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோலாம் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி இந்த அவர் சொன்னார் ப்ரோ இன்டர்வியூவில், இந்த 10 வேற யாச்சும் படம் நடிச்சா நல்லா இருக்காது, நான் நடிச்சா தான் நல்லா இருக்கும், ஏன்னா நான் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அது சொன்ன மாதிரி சூப்பராக நடிச்சாரு ப்ரோ. காமெடி எல்லாம் சூப்பராக இருக்கும், காமெடி எந்த குறையும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு, நல்லா ஃபன்னாகவும் போச்சு. ஆக்டர் வந்து ஃபஸ்ட்டு படமாக பண்ணுற டேரக்டர், அவர் ஃபஸ்ட்டு படமே இது நல்லா அடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஹீரோயின் சூப்பராக பண்ணிருக்காங்க. கோமாளி படத்தில் வந்து காமெடி இருக்கும், நம்ம சொசைட்டி ஒரு கருத்து இருக்கும். இந்த படத்தில் அப்படி, இந்த படத்தில் ஃபுல்லாக ஃபன் தான். இந்த படத்தில் வந்து நீங்கள் லவ் பண்ண போன நம்புங்க, லவ் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் வைக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி லவ்லாம் இப்போ இல்லை, அவங்க எடுக்கிற மாதிரி பண்ணலாம். ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம், நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக வந்து லவ்வோட பார்த்துட்டு போகலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லவ்வோட சேர்ற மாதிரி தான் இருக்கும் படம் எல்லாம். ஆமாம், நீங்கள் லவ்வோட வந்து இப்போ கன்ஃபார்ம் பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். என் பக்கத்துலேயே ஒரு லவர்ஸ் இருந்தாங்க, ஃபோன் அப்படியே மாற்றிட்டாங்க அந்த படத்தில் வர மாதிரி. என்ன ப்ரோ ஃபேமிலியாக 50-50 தான் ப்ரோ, எல்லா ஃபேமிலிக்கும் பிடிக்காது, சில ஃபேமிலி வந்து பார்க்கலாம் படத்தில். சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நம்ம லெஜன்ஸ் சூப்பர் சரவணன் சொல்கிற மாதிரி ஒரே ஃபேஸ் இருக்குது, மாற்றலாம். ஃபஸ்ட்டு படம் ஓகே தான் ப்ரோ, நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ, இந்த காலத்தில் லெவல்ஸ் இந்த இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா சில லெவல் பிரியும், சில லெவல் சேரும், உண்மையாக ட்ரஸ்ட் இருந்தால் அதை பிரிய மாட்டாங்க. ஆனால் நிறைய படத்தில் பொண்ணு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் இல்லாத படம், பையன் சப்போர்ட்டாக இந்த படத்தில் இருக்குது. ஓகே, நல்லதாக இருக்கும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நினச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு ஏற்ற கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. சரத்குமார் சூப்பர், சி சத்யராஜ் சூப்பராக பண்ணிருக்காரு. யுவன் பிஜிஎம் எப்பயும் போல தான் ப்ரோ இருக்குது, அதோட இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்த்தேன், கம்மியாக தான் இருக்குது. சித்திராம் சூப்பராக பாடுங்க, லாஸ்ட் படம் நல்லா பாடுங்க. நீங்கள் படத்தை வந்து லவர்ஸோ ஜாலியாக வந்து பார்க்கலாம், படம் கண்டிப்பாக ஹிட். அது கிட்ட வைக்கிறேன் தெரியல ப்ரோ, புதுசு வரல பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயா ஜிபூத் வந்தார், ஜிபூத் பார்க்கலாம். இப்போ தான் போயிருக்காரா தெரியல, ஃபர்ஸ்ட் ஷோ வரல போல, அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வரல போல, இப்போ தான் போயிருக்காங்க படம் பார்க்குறேன். தலைவரெல்லாம் சரக்கூட போயிருக்கா ஜிபூத்து? அந்த சவுண்ட் நீ தானே கொடுத்த? ஆமாம் ப்ரோ, அவர் கேமரா மாட்டல, கேமரா நீ மாட்டல, எப்பவுமே அவரை கலைக்கணும்னு சொல்லிட்டு தப்பா வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்துருக்கேன் முன்னாடி. படம் கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ, நல்லா சூப்பராக பார்க்கலாம், லவர்ஸ் வந்து பார்க்கலாம்.